ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் விளாக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்கில் என்னென்னா இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம ஹராஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி பைக் மெக்கானிசம்ஸும் அண்ட் ட்ராவல் விளாக்ஸும் இன்னும் போட போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
இப்போ பாருங்கள் காய்ஸ், இன்ஜின் ஆயில் லீக் ஆகலை. இதை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜின் ஆயில் 1200 ml என்னோடய கெப்பாசிட்டி, என்னோடய வண்டிக்கு ஒரு நாளைக்கு 10 ml லீக் ஆச்சுனாலே 2 மாதத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 600 ml கிட்ட லாஸ் ஆகும், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. ஸோ இதனால் வந்து நம்ம வண்டிக்கு வண்டியிலேருந்து சவுண்டு வர்றது, கியர் ஷிஃப்டிங்கில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப வந்து பார்க்காமே விட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 to 8000 வரையும் செலவாகும் உங்களுக்கு. ஸோ ஒரு பைக்கில் வந்து ஒரு சின்ன இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னா லீக்கேஜ் ஆகுது அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் வர்றது ரொம்ப பெட்ரு, இல்லைனா உங்கள் நீங்களே பிரித்து பார்த்துறது அதை விட ரொம்ப பெட்டராக இருக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அன்லைக்கும் பண்ணுங்கள். ப்ளஸ் எதுக்காண்டி அன்லைக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் திருத்திக்கிறோம்.